காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தால் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் உள்ள சுமார் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டத்திற்கு உட்பட்ட குன்னத்தூர் ஊராட்சியில் இன்று அடிக்கல் நாட்டி பேசியவர் இத்திட்டத்தால் விவசாய நிலங்கள் மட்டுமல்லாமல் கரூர் திருச்சி புதுக்கோட்டையில் குடிநீர் ஆதாரமும் மேம்படும் மேம்பாடு அடைவதோடு நிலத்தடி நீர் மட்டமும் அதிகரிக்கும் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காவிரி உப வடிநிலத்தில் உள்ள நீர்ப்பாசன கட்டமைப்புகளை மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் மற்றும் புனரமைத்தல் திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் வெள்ள காலங்களில் காவிரியில் உபரியாக வெளியேறும் நீரை கரூர் மாவட்டம் மாயனூர் தடுப்பணையிலிருந்து திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு வழியாக குண்டாருடன் இணைப்பதால் ஏராளமான நிலங்கள் பாசன வசதி பெறும் முதல் கட்டமாக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளப்பட்டது இதன் மூலம் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஏரிகளும் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி எழுபது ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறும் வகையில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு கட்டளை காய்வாயிலிருந்து கால்வாய் வெட்டப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு வெள்ளாற்றுடன் இணைக்கப்பட உள்ளது இரண்டாவது கட்டமாக கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய் உருவாக்கி வைகை ஆற்றுடன் இணைக்கப்படும் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்